ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ளோ. இந்த சோப் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின் டோனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா லைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் இ இருக்குது. ஸோ அது நம்மளோட ஸ்கின் டோனை நல்லா வந்து பார்த்துக்கிறதுக்கும் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து நம்ம சோப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும். பட் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரைனஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, கம்மியாக இருக்கும். பட் அந்த வீடியோவில் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம அமௌண்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் பொறுத்து தான் வந்து அதோட எஃபெக்டிவே இருக்குது. நம்ம கொஞ்சம் காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அதிகம்தான், பட் வந்து நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிறிஸ்டல் க்ளோவோட சோப் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 135 கிராம். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா லைட்டன் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்டரையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற சோப்பை விட இந்த சோப் வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரைனஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம பாடியில் உள்ள பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் இ இருக்குது, அண்ட் ஆல்மண்ட் ஆயில், கிளிசரின், கோகோனட் ஆயில், ஜோஜோபோ ஆயில், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஸ்கின் லைட்னிங்க்கு. ஸோ இந்த சோப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஷேர் பண்ணுற எல்லா சோப்போட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக கூப்பன் கோடு இருக்கும், அந்த கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டியோ மார்க்கெட். அண்ட் இந்த சோப்புமே வந்து நம்ம ஃபுல் பாடியை நல்லா வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சோப்போட பேக்கேஜிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ, கிளிசரின் அண்ட் இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வந்து சன்டான் இருக்குது அண்ட் பாடியில் வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சன்டான்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் லாங் டேர்மாக கூட இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் அந்த சன்டான் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி இருந்த டோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் முன்னாடி என்ன சோப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால நான் வந்து சொல்கிறேன். இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், தாராளமாக வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெகுலராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி வந்து குளிக்கிறதுக்கு சோப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளுக்கு 2 தடவை கூட வந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரூப் சென்டர் ஸ்கின் பிரைட்னிங் சோப். இந்த சோப்புமே நம்மளோட ஃபுல் பாடியை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். மற்ற 4 சோப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த சோப் ப்ரைஸ் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரூப் சாண்டரோட ஸ்கின் பிரைட்னிங் சோப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கேஜிங் இதோடது. ஸோ இந்த சோப்போட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ஷேடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்லாம் அதிகமாக இருக்குது, பிக்மெண்ட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற 5 சோப்புமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டோத்தியான் ஸ்கின் ஒயிட்னிங் சோப். அண்ட் இதுலேயுமே விட்டமின் சி இருக்கு, இ இருக்கு, அண்ட் கொச்சிக் ஆசிட் அண்ட் குளுட்டோத்தியான் இருக்கு. குளுட்டோத்தியான் பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது நம்மளோட ஸ்கின்னுக்கு எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகும், எதனால வந்து ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோட கார்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் பாடியை நல்லா வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த குளுட்டோத்தியான் ஸ்கின் ஒயிட்னிங்கோட சோப் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் விட்டமின் சி, இ அண்ட் இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. மெயினாக குளுட்டோத்தியான் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. மற்ற சோப்பை விட இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா யூவி ரேசஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணும், இந்த சோப்பும் நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும், பிம்பிள்ஸ் இருந்தாலும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட ஆயில்னஸ், எக்ஸஸ் ஆயில்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மினிமம் 30 seconds ஆகுது நம்மளோட ஃபேஸில் வந்து இதை வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாடியிலையும் அந்த மாதிரி தான். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன சோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஜிக் ஆசிட் ஸ்கின் லைட்னிங் சோப். இந்த சோப்பில் வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர், ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அது நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா லைட்டன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளோட ஃபுல் பாடியில் உள்ள பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், கை முட்டியில் இருக்க டார்க்னஸ் அண்ட் கால் முட்டியில் இருக்க டார்க்னஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சோப் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சோப்போட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து 135 gram ஆரஞ்சோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து நான் ஆரஞ்ச் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அண்ட் மெயினாக இதில் வந்து கொஜிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கொஜிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்களோட ஸ்கின்ல வந்து அதிகமாக சன்பர்ன் ஆகி அதிகமாக டார்க்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அகைன் வந்து இந்த சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஜிக் ஆசிட் இருக்கிறனால இது லாங் டேர்மாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம பார்க்கணும். பட் நம்ம எதுலையா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது ஒன்றும் ஆகாது. அதனால தான் நமக்கு வந்து ஆரஞ்சு டைல்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம அதை லாங் டேர்மாக வந்து யூஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து இந்த சோப் வந்து உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சோப்புமே நம்ம நார்மலாக எப்பவும் போல நம்ம சோப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். மினிமம் வந்து 60 seconds வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து ரப் பண்ணணும், நல்லா மசாஜ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 times யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க இந்த 5 soap பற்றியுமே. 5 soapோட லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக கூப்பன் கோடு இருக்குது, அந்த கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video. Take care, bye.